அனிமல் படம் நேற்று நெட்ஃபிளிக்ஸில் பார்த்தேன். உண்மையாக சொல்லிட்டா வேற லெவல் மூவி. வங்கா ஆல்ஃபா மேல தவிர்த்து வேற யாராலையும் எடுக்க முடியாத ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு மியூசிக்கு பின்னாடி இங்கே ஒரு சீன் இருக்கும் இந்த படத்தில். ஒரே வா, ஸ்கிரீன் பிளேலாம் சான்ஸே கிடையாது, பிச்சு உதறிட்டாங்க. டைரக்ஷன் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபர் ஆகட்டும், அவரெல்லாம் அவ்வளோ அழகாக சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும், லவ் சீன்ஸ் ஆகட்டும், அந்த கிராவிட்டி ஃபீல் பண்ணுற சீன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. கமிங் டு ஸ்டோரி, இந்த படத்தில் இந்த படத்தை பார்த்து நான் ஆல்ஃபா மேலே மாறிட்டேன். ஆல்ஃபா மேல இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணோம்னா, ஸ்டோரியில் இருக்க டைலாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஹே கீதாஞ்சலி, உனக்கு யூ ஹாவ் அ ஹியூஜ் பெல்விஸ், பிக் பெல்விஸ், வாட் எவர் பெல்விஸ் யூ ஹாவ், நீ வந்து நல்ல ஹெல்த்தி பேபிஸ் வந்து உன்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டைலாக் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைலாக்லாம் இந்த படத்தில் வந்துருக்கு. வாய்ப்பில் ஏன் ஆல்ஃபா மேல் எடுத்திருக்கான், அவங்க அப்பா சென்டிமெண்ட் இந்த படத்தில் எப்படி சொல்றது, படத்தில் ராஷ்மிகாவா அவன் லவ் பண்ணல. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்போ புரியுதா, சூப்பர் பெரியப்பா மேலே சொல்லு மேலே. அவங்க அப்பாவை தான் லவ் பண்ணுறான். போதாது கிராவிட்டி ஃபீல் பண்ணும் இந்த பொண்ணு கூட. நீங்க எப்படி நீ இருக்கும் போது அந்த பொண்ணுங்களை சில காயம்லாம் ஏற்படும்ல, அந்த காயத்தை வச்சுதான் நீங்க கார் வாங்கணும். அதே கலர்ல அந்த கார் கிடைக்கலையா, கம்பெனில கால் பண்ணி அந்த கலர்ல நீங்க கேட்கணும். ஆஸ் ஒரு ரியல் லைஃப்ல வந்து இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா செத்துருவீங்க, நாளைக்கு கண்டிப்பா உங்களை சுற்றுவாங்க. இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி ஒரு மூவி இது. இன்னொரு பொண்ணு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து ரன்பீர் கிட்ட வந்துட்டு, உங்களுக்கு வச்சிருக்க ஹார்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வரும், ஓகேவா. சோ ரன்பீருக்கு அந்த பொண்ணை புடிச்சு போயிட்டு அவ்வளவு சின்சரா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு அந்த பொண்ணை புடிச்சு போயிட்டு ராஷ்மிகா கூட எப்படி வாழ்ந்திருப்பாரோ அதெல்லாம் அந்த பொண்ணு கூட பெட்ரூம்ல வாழ்வாரு, ஓகேவா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எல்லாமே அந்த பொண்ணு கூட நடந்துரும். ராஷ்மிகா வந்து அதை கேட்கும் போது, அந்த பொண்ணு வந்து எனக்கு குழப்பம் வந்திருந்தா, ஸ்பை அந்த பொண்ணு, சோ நான் ஜில் ஜங் ஜங் பண்ணி அந்த பொண்ணை வந்து வசியம் பண்ணி அவ வாயில இருந்து உண்மையை வர வச்சிட்டேன், உண்மையான காதல கொடுத்து என்ன கொல்ல வந்தவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க அந்த ஓலாண்டி. என்ன பண்றது, புது போன் இப்பதான் வாங்கினேன், அப்படியே ஒச்சு போட்டு போயிடலாம் தோணுச்சு எனக்கு. சீட்டிங்க்கு எவ்வளவு அழகா ஒரு டெஃபினேஷன் வச்சான் பாத்தீங்களா. அதே மாதிரி ரஷ்மிகா பண்ணியிருந்தோம்னா நம்ம எப்படி கொந்தளிச்சிருப்போம் ஆடியன்ஸ். நீ ஒரு ரியல் மேனா இருந்தாலும் வச்சுக்கேன், எந்த சிச்சுவேஷன்லயும் உன்னோட லைஃப் பார்ட்னர் சீட் பண்ணக்கூடாது. சோ இப்போ இந்த படத்தை பத்தி இன்ஸ்பயர்லாம் நீங்க பாத்தீங்களா, சோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, ஆல்ஃபா மேலா இருக்கலாமா இல்ல வெறும் மேலா இருக்கலாமா. ஆல்ஃபா மேல் டெஃபினிஷனே கெடுத்துட்டாங்க பார்க்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் வச்சு இந்த படத்தை வந்து அமைச்சிருக்காங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த படம். யங் ஜென்ரேஷன்ல நல்லா இது விரும்புவீங்க. நாம வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன பழக்கம் இது, எனக்கு இது பிடிக்கல. சரிங்க வாங்க, ஒன்னு பார்க்க போறீங்க நான் கேள்விப்பட்டேன். So my girl should have a big pelvis so that she can give birth to healthy babies. புரியுதா? அந்த மாதிரி பொண்ணா பாருங்க. எனக்கு வந்து சமைக்கணும், கிச்சன் விட்டு வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி பொண்ணா இருந்தா மட்டும் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். பிகாஸ் ஐ எம் ஆல்ஃபா மேல். அப்பாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் இந்த உலகத்தையே அழிச்சிருவேன். அவருக்கு ஒரு பிரச்சனை, ஐ வில் பர்ன் திஸ் என்டையர் வேர்ல்ட். புரியுதா? நான் வந்து திடீர் பைத்தக்கார மாதிரி அந்த பொண்ணை நான் அடிப்பேன். என்னோட லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு விதம் அது அடிக்கிறது. ஸோ அதுக்கும் அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்படியேப்பட்ட பொண்ணு தான் எனக்கு வந்து வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பார்த்து ஒரு பொண்ணை வந்து எனக்கு வந்து கூப்பிட்டுவாங்க. ஏன்னா ஆல்ஃபா மேலன்னு சொல்லுங்க, மாப்பிள்ள வந்து ஆல்ஃபா மேல், ஓகேவா. சோ இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் நானே சங்க கொடுத்து இருக்கேன் இதுல உனக்கு தக்காளி வைனத சொல்லி கடைக்கு போ சொன்னா கண்ட கண்ட படத்தை பார்த்துட்டு இங்க நின்னுன்னு ஆல்ஃபா மேல ஆயா மேல நான் பேசினிருக்கேன். இன்னைக்கு உன்னை இருக்குது பாரு, என்ன பண்றேன் பாரு. நான் ஆல்ஃபா மேல் படம் பார்க்கணும்னா அனிமல் படம் பாடுறான்னு எவனா சொன்னானா?